வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இடித்தாங்க அப்படின்னா அங்கே மெட்ரோ ரயில் நிலையமும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க முதல்ல நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வேளை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இடித்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரவு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இரண்டாவதாக இந்த இடத்துல என்ன மெட்ரோ ரயில் நிலையம் வராதுன்னு சொல்கிறோம் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க இப்போது வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஏசியாவினுடைய மிகப்பெரிய பேருந்து நிலையம் என்னது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அது வேறு எதுவும் இல்லை நம்ம சென்னையில் உள்ள கோயம்பேடு பேருந்து நிலையம் தான் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இடிக்க போகிறாங்க நம்மளுடைய சிஎம்டிஏ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ ஆனது நம்மளுடைய சேனலை சில மாதங்களுக்கு முன்னதாகவே நம்மளுடைய சேனலை வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோவை கூட நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கூட அந்த வீடியோவிற்கான லிங்கை நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்க அதை அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையத்தினுடைய ஒரு பேசிக்கான டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கோயம்பேடு பேருந்து நிலையமானது பேர்நிலையமானது முப்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் நூற்றி மூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டியிருக்காங்க இந்த பேர்நிலையமானது இரண்டாயிரத்தி இரண்டில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இப்போ இவ்வளோ பிரம்மாண்டமான அதாவது ஏஷியாவினுடைய மிகவும் பெரிய பேர்நிலையத்தை எதற்காக இடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய சிஎம்டிஏவானது ஒரு பேர்நிலையத்திற்கு பதிலாக மூன்று புதிய பேர்நிலையத்தை கட்டிகிட்டு இருக்காங்க கட்டியும் முடிக்கவும் செஞ்சுருக்காங்க அதிலும் குறிப்பாக மாதாவரம் பேர்நிலையத்தை ஆல்ரெடி கட்டி முடிச்சிருக்காங்க அதே போல் கிலாம்பாக்கம் பேர்நிலையமும் குத்தம்பாக்கம் பேர்நிலையத்திற்கான பணிகளும் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க எப்போ இந்த கோயம்பேடு பேருந்து இடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மூன்று பேருந்து நிலையங்களுமே மக்களை பயன்படுத்திருக்க எப்போ வருகிறதோ தான் இந்த பேருந்து நிலையத்தை இடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இடித்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக நம்முடைய சிஎம்டிஎவானது இதற்கென ஒரு தனியாகவே ஒரு கன்சல்டன்ட்டையே அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கன்சல்டன்ட் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பற்றிய ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அதாவது இதில் என்ன கட்டினா நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கும் ரெவென்யூ கொலைக்கும் பொதுமக்களுக்கும் இது பயனளிக்கும் அப்படிங்கிற மாதிரியான மாதிரியான பல்வேறு ஆஸ்பெக்ட்ஸில் இவங்க அதற்கான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் அதற்கான ரிப்போர்ட் ஆனது நம்மளுடைய சிஎம்டிஏக்கு அந்த கன்சல்டன்ட் சப்மிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எதிர்பார்க்கலாங்க இப்போதைக்கு நம்மளுடைய சிஎம்டி இதை பற்றிய ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஹிண்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவிலான பார்க் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிந்துரைகளை அந்த கன்சல்டன்ட் கொடுத்துருக்காங்க அல்லது இந்த இடத்துல அர்பன் ஸ்பேஸ் ஃபார் கல்ச்சுரல் ஹப் கட்டலாம் அல்லது மியூசியத்தை கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆனது அந்த கன்சல்டன்ட் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தாறு ஏக்கர் இருக்கிறது இந்த முப்பத்தாறு ஏக்கர்லேயுமே இது போன்ற ஒரு புதிய ரீடெவலப்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இப்போதைக்கு நம்மளுடைய கோயம்பேடை பொறுத்த வரைக்கும் முப்பத்தாறு ஏக்கரில் ஐந்து ஏக்கரானது லோக்கல் பஸ் அதாவது எம்டிசிகளுக்கான பேருந்து நிலையமாக பயன்பட்டு கொண்டு இருக்கிறது பேலன்ஸ் இருக்கக்கூடிய முப்பத்தோரு ஏக்கர் இருக்கு இல்லையா அதில் மட்டும்தாங்க இந்த ரீடெவலப்மெண்ட் பிளானை இவங்க பண்ண போகிறாங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஐந்து ஏக்கர் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அது முழுவதுமே எம்டிசி பேருந்துகளுக்கென பயன்படுத்தப்பட செயல்படும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த எம்டிசிக்கான பேருந்து நிலையத்தை இடிக்க போறதில்லை அப்படிங்கிற மாதிரியும் நம்முடைய சிஎம்டியை கிளியராக அவங்க சொல்லியிருக்காங்க ஆக இந்த முப்பத்தோரு ஏக்கரில் கல்ச்சரல் ஹப் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லலாங்க இப்போ இரண்டாவது டாபிக் அதாவது இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் ஒருவேளை இடிக்கப்பட்டது அப்படின்னா இந்த இடத்துல மெட்ரோ ரயில் நிலையம் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூவினுடைய பணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை முழுவதையுமே ரொம்பவே தேக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதனுடைய ஒரு குறிப்பிட்ட வழித்தடம் அதாவது வழித்திறமை ஐந்தானது மாதாவரத்துல இருந்து ஷோலிங் வரைக்கும் போகுது இல்லையா இந்த வழித்தடமானது நம்முடைய கோயம்பேடு பேருந்து நிலையம் வழியாக தான் செல்ல வருகிறது இப்போது இந்த வழித்தடமையின் ஐந்தில் தான் நம்மளுடைய சிஎம்ஆரால் ஒரு சில மாற்றத்தை செய்யவிருக்கிறாங்க அதாவது இந்த திட்டத்தினுடைய ஒரிஜினல் பிளான் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதாவது வழித்தடமையின் ஐந்தை பொறுத்த வரைக்கும் அன்னநகர் கேவிக்கு அடுத்த ஸ்டாப்பானது காளியம்மன் கோவில் ஸ்ட்ரீட் ஜங்ஷன் அதாவது அந்த நூறு அடி சாலையிலேயே ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்தார் போல சிஎம்பிடி அதாவது கோயம்பேடுக்குள்ளதாக ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது இல்லையா ஃபேஸ் ஒன்றில் கூட இருக்கும் அதன் அருகிலவே இன்னொரு ஸ்டேஷனையும் இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க அதற்கு அடுத்தார் போல் மார்க்கெட் போன்ற மாதிரியான ஒரு ரூட்டிங் தான் இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க இதற்கான மேப்பை கூட நான் அந்த வீடியோவிலே உங்களுக்கு நான் தெளிவாகவே நான் காமிச்சிருக்கிறேன் அதே போல் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்து தான் ஒரு இன்டர்சேஞ்ச் அதாவது இந்த ஃபேஸ் இருந்து ஃபேஸ் ஒன்று இருக்குது நம்ம மாறுவதற்கு ஏற்றார் போல் இதற்கான கனெக்ட்டிவிட்டியும் அவங்க ஒரிஜினலாக பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போது அதாவது இந்த இடத்துல கோயம்பேடு பேருநிலையத்தையே அவங்க தூக்குறதாக முடிவு பண்ணதுனால இந்த இடத்துல ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவானது சிஎம்ஆர் ஆலாம் எடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இதற்காக நம்மளுடைய சிஎம்ஆர் ஆல் இரண்டு விதமான ஆப்ஷன்ஸ் அதாவது ரெண்டு விதமான ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க இதில் முதலாவது ஆப்ஷன் ஆனது இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ரூட் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியராக புரியும் அதாவது காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் ஜங்ஷன் இருக்குது இல்லையா அதற்கு அடுத்தார் போல் சிஎம்பிடி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வருவதற்கு பதிலாக சிஎம்பிடிக்கு பதிலாக டேரெக்டாகவே இவங்க கிரைன் மார்க்கெட் போகிற மாதிரியான ஒரு ரூட் அவங்க ப்ரொப்போஸ் பண்ணி இருக்கங்க அதே போல இரண்டாவது ஆப்ஷன் எப்படி ஃபேஸ் 1 ஒரு ரூட் வருது அதாவது கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு இல்லையா ரோஹிணி தெருக்கு ஆப்போசிட்ல அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மேலதாக இந்த ஃபேஸ் 2 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல கனெக்ட் பண்ணி डायरेक्टली கிரைன் மார்க்கெட் போற மாதிரியான மற்றொரு ஆப்ஷன் இவங்க வந்து ப்ரோபோஸ் பண்றாங்க இந்த ரெண்டு ஆப்ஷன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்बीटी ல கனெக்ட் பண்ண மாட்டாங்க அதாவது கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்குள்ள கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஐடியாவையே சிஎம்ரால் இதற்கு முன்னதாக கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் பண்ணதான் நமக்கு ஃபேஸ் ஒன் மற்றும் ஃபேஸ் டூ ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதுவான ஒரு ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ணலாம்னு நினைச்சிருந்தாங்க இப்போ இதற்கு பதிலாக திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனை இரண்டு ஃபேஸுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதுவான ஒரு ப்ரொவிஷன்ஸை இவங்க கிரியேட் பண்ணப் போகிறாங்கன்னு சொல்லலாங்க ஆக மொத்தத்தில் நம்ம சென்னையில் மூன்று பேர் நிலையத்தை கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே நம்மளுடைய கோயம்பேடு பேர் நிலையத்தை இடிச்சிருவாங்க அதே போல் ஃபேஸ் டூவில் மெட்ரோ ஸ்டேஷனும் நம்மளுடைய கோயம்பேடுக்கு வராது இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்